வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ 6th book. 6th book நம்ம ஏற்கனவே இயல் 4 வரைக்கும் போட்டிருக்கிறோம். ஸோ இயல் 5 கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து செகண்ட் டேர்ம். ஓகே, ஸோ டேர்ம் வைஸாக பார்த்தோம்னா இது செகண்ட் டேர்ம் புக்கு. ஆசாரக்கோவை இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ அப்படியே நம்ம வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து போட போகிற வீடியோக்கள் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு வந்து எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே ஓகேம்மா. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து எல்லா இதுவும் போட்டிருக்கிறோம். அதாவது எல்லா ஸ்டாண்டர்டும் வந்து போட்டிருக்கிறோம். 3rd போட்டிருக்கிறோம். 3rd, 4th, 5th, 6th வந்து நம்ம சோசியலும் போட்டிருக்கிறோம். ஓகே, சோசியல் சயின்ஸ் போட்டிருக்கிறோம். ஸோ அது பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. ஓகே, இன்றைக்கி பார்த்தோம் ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையில் ஃபஸ்ட்டு ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை அப்படின்னா என்ன, எதுக்காக இந்த மாதிரி பாடல்கள்லாம் நம்மளுக்கு வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க, திருக்குறள் இந்த மாதிரியான இலக்கியங்கள் இதெல்லாம் ஏன் படைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லொழுக்கம் வந்து நல்ல மனிதர்களை உருவாக்குது. நல்ல ஒழுக்க நெறிகளை அறிஞ்சாதான் அவங்க வந்து அந்த வாழ்க்கையில் வந்து அதை பின்பற்றி நடக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக, பின்பற்றி அதை வாழ முடியும் அப்படிங்கிறதுக்காக, அந்த நோக்கத்துக்காக தான் இப்படிப்பட்ட அறநூல்கள்லாம் நிறைய படைக்கப்பட்டுச்சு. ஓகே, ஸோ நம்மளுக்கு திருக்குறள் பற்றி தெரியும். திருக்குறளில் சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது. ஓகே, எல்லா வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை ஒழுக்க நெறிகளும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதற்காக தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான இலக்கியங்கள்லாம் படைக்கப்படுது. ஏன்டா நம்ம இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா இது வந்து வாழ்க்கையோட ஒன்றி பின்னி பிழைஞ்ச ஒரு விஷயம். அதனால தான் இது நம்மளுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய வகையில் தான் இது எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ பாடல்கள் பார்க்கலாம். நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து. வித்து அப்படின்னா என்னதுங்க, விதை. ஆசார வித்து பாடலோட மீனிங் பார்க்க. நன்றி அறிதல், நன்றி அறிதல் அப்படின்னா என்னதுங்க, பிறர் செஞ்ச உதவியை மறக்கக்கூடாது. பொறையுடைமை அப்படின்னா என்னதுன்னா, அதாவது இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், தீமை மற்றவங்களுக்கெல்லாம் தீமை மற்றவங்க வந்து நம்மளுக்கு தீமை செய்கிறதையும் அதை நம்ம பொறுத்துக்கொள்ளுதல், பொறையுடைமை, பொறையுடைமையோடு பொறுத்துக்கொள்ளும் மனப்பாங்கோடு இருக்கணும். இன்சொல்லோடு இனிமையான சொற்களை பேசி வாழ்தல் வேண்டும். இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, அதாவது எவ்வுயிருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது. கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல், கல்வியறிவு பெறணும், பிறருக்கு உதவி செய்து வாழணும், ஒப்புரவு ஆற்ற அறிதல், அறிவுடைமை, அறிவுடையவராக இருக்கணும், நல்லினத்தாரோடு நட்டல், நற்பண்புகள் உடையவரோடு நட்பாக பழக வேண்டும். இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து. எத்தனை சொல்லியிருக்குங்க, இதில் 8 விஷயங்களை இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, பொருள் பாருங்க, நன்றியறிதல் பிற செய்த உதவியை மறக்காம இருக்கிறது, மறவாமை, ஒப்புரவு பிறருக்கு உதவி செய்தல், நட்டல் நட்பு கொள்ளுதல். ஆசிரியருடைய குறிப்பு பார்க்கலாம். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். யாருங்க பெருவாயின் முள்ளியார்? இவருடைய ஊர் கயத்தூர். டிஎன்பிசிக்கு ரொம்ப முக்கியம், ஊர் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார், ஊர் என்ன சொல்கிறாங்க, கயத்தூர். பெருவாயின் முள்ளியாருடைய ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை அப்படின்னா என்னதுங்க, நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. டிஎன்பிசி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஓகே, மொத்தமாக என்ன சொல்ல எவ்வளோ சொல்லுதுங்க, 8 ஒழுக்கங்கள் சொல்கிறாங்க, 8 இது சொல்கிறாங்க. இந்த நூல் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்த நூல் 100 வெண்பாக்களை உடையது. எத்தனை வெண்பாக்கள்ங்க, 100 வெண்பாக்களை உடையது. ஓகே, இதில் இருக்கிற அத்தனை விஷயங்களுமே நம்மளுக்கு முக்கியம். இந்த 3 லைனுமே வந்து டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வெண்பாக்கள் 100 கேட்பாங்க. இது எந்த நூல், 11 கீழ்கணக்கு நூல்கள், அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதில் வந்து ஆசாரக்கோவை மீனிங் அப்படின்னா என்ன, நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு, ஆசிரியர். ஓகே, இது தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஊர் பார்த்துக்கோங்க, கயத்தூர். எல்லாமே முக்கியம்தான் இதில். பிறரிடம் நான் எந்த மாதிரி பேசணுங்க, இன்சொல்லோடு பேசணும், இனிமையான சொற்களோடு பேசணும். இன்சொல் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது என்னதுங்க, பொறையுடைமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, பொறை. அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும் நன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல் பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை.
எந்த உயிருக்கும் துன்பம் செய்ய, எவ்வுயிருக்கும் செய்யக்கூடாதது எதுங்க? துன்பம் தான். ஒன்றும் இல்லை, ஒரே லைனில் ஆன்சர் பண்ணிடலாம். எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாது இருத்தல், அவ்வளோதான். ஓகே, என்ன பண்ணலாம்? எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது, அவ்வளோதான் போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஆன்சர் துன்பம் அப்படின்னு மட்டும் எழுதுனா அப்படி நல்லா இருக்காது. எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாதது எது அப்படின்னா, இப்படி எழுதிக்கோங்க, எந்த உயிருக்கும் செய்யக்கூடாதது துன்பம், அவ்வளவுதான். கடைசியா ஒரு துன்பம் அப்படிங்கிற விஷயத்தை போட்டுக்கோங்க. நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும்? நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் வேண்டும். ஓகே, இங்க அப்படியே எழுதலாம், க்வெஸ்சன்ல இருந்தே எழுதலாம். நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னா, நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நற்பண்புகள் முன்னாடி போட்டு எழுத வேண்டியதான். இந்த இடத்துல போட்டு நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்தது சிறுவின் ஆசார கோவை கூறும் எட்டு வித்துக்கள். வித்துனா என்ன சொன்னோம்? விதைகள் அப்படின்னு சொன்னோம். அதை எட்டு விஷயங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த கொஸ்டின் தேர்ட் அப்படின்னு சொல்லி போட்டேன். மூணாவது கொஸ்டினா நான் இதை போட்டிருக்கிறேன் பாருங்க, என்னென்ன சொல்லுதுங்க ஆசார கோவை. இதெல்லாம் ஒவ்வொரு பாயிண்டா அப்படியே ஒன் பை ஒன்னா போட்டு எட்டு பாயிண்ட்டையும் அப்படியே போட்டு நீட்டா எழுதுங்க. இப்படி பேராகிராஃப் மாதிரி எழுதக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1, 2, 3, 4 அப்படின்னு போட்டு எட்டு பாயிண்ட் அப்படியே கொடுங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கு. பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல், எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல், கல்வி அறிவு பெறுதல், பிறருக்கு உதவுதல், அறிவுடையவராய் இருத்தல், நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல், ஓகே, ஆகிய எட்டும் ஆசார கோவை கூறும் எட்டு வித்துக்கள். ஓகே, ஸோ இந்த எட்டு வித்துகளும் அப்படியே ஒன் பை ஒன்னா போட்டு அப்படியே ஆர்டராக எழுதிருங்க. ஓகே, ஸோ எல்லாம் என்ன சொல்றாங்க, மற்றவங்க செய்கிற உதவியை வந்து மறக்கக்கூடாது, மற்றவங்க செய்கிற தீமையை வந்து பொறுத்துக்கொள்ளணும், இனிய சொற்கள் இனிமையான சொற்களை தான் பேசணும், அதாவது ரொம்ப ஹார்ஷா மற்றவங்க மனசு பாதிக்கக்கூடிய அளவில் சொற்கள் வந்து விழக்கூடாது, இனிமையான சொற்கள். அதுதான் சொல்லுவார் வள்ளுவர் சொல்லியிருக்கா இல்லையா, கனி இருப்ப காய்க்கு வந்துட்டுரு. ஓகே, கனியை பறித்து சாப்பிடுவியா, நீ காயை பறித்து சாப்பிடுவியா, காய் பறித்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இனிய சொற்களை பேசுனா நல்லாயிருக்கும். இதுவே கொஞ்சம் கடுஞ்சொற்கள் பேசும்போது மற்றவங்க மனசு அந்தளவுக்கு வலிக்கும் இல்லையா, அதுதான். எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது, எந்த உயிராக இருந்தாலும் சரி, ஓகே, அது மனிதனாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, எந்த உயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது. கல்வி அறிவு கட்டாயம் பெற வேண்டும். ஓகே, கல்வி இல்லாத மனிதன் கலர் நிலம், அந்த மனிதன் வந்து எதுக்குமே உதவ மாட்டான். அவனுக்கு வந்து இன்னைக்கு பார்த்தா நம்மளுக்கு கல்வி கற்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் வந்து பின்னாடி வருங்காலங்கள் வந்து கல்வி அறிவு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா அந்த மனிதன் வந்து வெறும் வந்து கலர் நிலம் அப்படின்னா அந்த நிலத்தில் எதுவுமே விளையாது. ஓகே, ஸோ அந்த நிலம் வந்து பயனற்ற நிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி தான், கல்வி அறிவு இல்லாத மனிதன் பயனில்லாத ஒரு மனிதன் தான், அதுதான் இங்கே சொல்லப்படுது. பிறருக்கு உதவணும், எந்த இதுனாலும் பிறருக்கு உதவிகள் தேவைப்படும் போது நம்மால் முடிந்த உதவிகளை செய்யணும், அறிவுடையவராக இருக்கணும். ஸோ எந்தெந்த வகையெல்லாம் நம்மளால் அறிவை மேம்படுத்தி கொள்ள முடியுமோ அந்தந்த வகையில் நம்மளால் நம்ம அறிவை மேம்படுத்தி கொள்ளணும். அந்த மாதிரியான சூழல்கள்லாம் நம்மளுக்கு ஏற்படும் போது அறிவுகளை மேம்படுத்தி கொள்ளணும். நம்மளுடைய ஸ்கூலில் லைப்ரரி வச்சுருப்பாங்க, நூலகம் இருக்கும். ஸோ நூலகத்தில் போய் புக்ஸ்லாம் எடுத்து படிக்கலாம், நம்ம விரும்பிய புக்கெல்லாம் எடுத்து படிக்கலாம், தலைவர்களுடைய புக்கெல்லாம் எடுத்து படிக்கலாம். அவங்களுடைய புக்கெல்லாம் படிக்கும்போது நம்மளுக்குள்ளார ஒரு அவங்கள மாதிரி நம்மளும் வரணும், அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் நல்ல எண்ணங்கள்லாம் உருவாகும். ஸோ அதெல்லாம் பண்ணலாம். நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல், ஸோ நல்லவங்களோட தான் நட்பு கொள்ளணும் ஒழிய தீயவர்களோடு நட்பு கொள்ளும்போது தீய பழக்கங்கள் தான் வரும், தீய செயல்கள் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ நல்லவர்களோடு நட்பு கொள்ளும்போது நல்ல பழக்கங்கள் உருவாகும், நன்மைகளே உண்டாகும். ஓகே, ஸோ அதனால் தீய பழக்கங்கள் உடையவரோடு நீங்கள் நட்பு கொண்டீங்க அப்படின்னா அது வந்து தீமையில் தான் போய் முடியும் கண்டிப்பாக. அதனால் எப்பயுமே நண்பனை வந்து நல்ல நண்பனாக வைத்துக்கொள்ளுங்கள், சரிங்களா? ஸோ இது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். புரியாத இது வந்து ரொம்ப ஈஸி, குட்டீஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக புரியும். ஓகே, உங்கள் நண்பரிடம் உங்களுக்கு பிடித்த பண்புகளை பட்டியலிடுக அப்படின்னு கேட்குறாங்க. சிந்தனை வினா, உங்கள் நண்பர், ஓகே, உன்னோட ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா,
அவங்கள்ட்ட உனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை நீ அப்படியே ஓனாக எழுதலாம், சொந்தமாக சொந்த நடையில் எழுதுறது தான். ஸோ நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்க. தன்னை போலவே தன் நண்பனும் படிக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம். இதெல்லாம் வந்து என்னது, தன்னை போலவே அப்படின்னா உங்கள் நண்பனுக்கு நீங்களும் அவனை மாதிரியே நல்லா படிக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்தோட, உங்களுக்கு ஏதாவது தெரில அப்படின்னா சொல்லித்தர்றது, நீ படி அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்துறது, உற்சாகப்படுத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள். அதுதான் நம்ம இப்போ ஷார்ட்டாக சொல்லியிருக்கோம், தன்னை போலவே தன் நண்பனும் படிக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம். தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சியுடன் இலக்கை அடையும் நண்பனின் ஆற்றல், மற்றவர்களை மதிக்கும் பண்பு, உதவி செய்யும் அற்புத குணம், நகைச்சுவை உணர்வு, இவையெல்லாம் என் நண்பனிடம் எனக்கு பிடித்த பண்புகள். சரிங்களா? மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன், எழுதிக்கோங்க. தன்னை போலவே தன் நண்பனும் படிக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம், தன்னம்பிக்கை, ரெண்டாவது பாயிண்டாவே போட்டு எழுதிக்கலாம், இது ரெண்டாவது பாயிண்ட். தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சியுடன் இலக்கை அடையும் ஆற்றல், மூணாவது பாயிண்ட்டு. மற்றவர்களை மதிக்கும் பண்பு, நாலாவது பாயிண்ட்டு. உதவி செய்யும் அற்புத குணம், அஞ்சாவது பாயிண்ட்டு. நகைச்சுவை உணர்வு, இவையெல்லாம் என் நண்பனிடம் எனக்கு பிடித்த பண்புகள். சரிங்களா? நல்ல ஒழுக்கங்களை வித்து என கூறுவதின் காரணத்தை சிந்தித்து எழுதுக. நல்ல ஒழுக்கங்களை தான் வித்து அப்படின்னு சொல்லுவோம். ஏன் வந்து ஒழுக்கங்களை வித்தோட ஒப்பிட்டு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, நல்ல ஒழுக்கங்கள் ஒரு நல்ல பண்புள்ள மனிதனை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் வித்து அப்படின்னா என்னதுங்க, விதை. எப்படி ஒரு தரமான விதை பலன் தரக்கூடிய வகையில், ஒரு நல்ல விதை தான் அது வந்து மரமாக வளர்ந்து காய் கனி இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கும். இதுவே ஒரு வித்து, அதாவது அந்த விதை வந்து ஏதாவது அந்த விதை வந்து தரமற்ற விதையாக, ஒரு பூச்சி புழு அந்த மாதிரியான அரிச்ச அந்த மாதிரியான விதைகள், சத்து இல்லாத விதைகள், இந்த மாதிரியான விதைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த செடியே வளராது. அப்படி செடி வளர்ந்தா கூட ஒரு நல்ல ஒரு பலனை நம்மளுக்கு தராது. ஓகே, ஸோ அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக தான் இதை ஒப்பிட்டு சொல்கிறோம். ஓகே, இப்போ நான் சொல்கிறேன், அதே மாதிரி நீங்கள் எழுதிக்கிங்க. அதாவது ஒரு வித்து வந்து எப்படி வந்து ஒரு விதை செடி முளைச்சி அது காய் கனி அது எல்லாமே அதனுடைய தன்மைகள், அதாவது அதனுடைய அது என்னவாக அதனுடைய ஒரு மரத்தின் ஒரு ஒரு மாமரம் இருக்குது அப்படின்னா அதனுடைய தன்மைகள் என்ன, ஒரு மரம் வளரணும், காய் காய் பூ பூக்கணும், காய் காய்க்கணும், கனிகள் கொடுக்கணும். ஸோ அதை விட்டுட்டு அது எந்த வித ஒரு மரம் வளர்ந்து சும்மாவே இருக்குது, எந்த ஒரு பயனுமே இல்லாமல் ஒரு கனியை கொடுக்காமையே இருக்குது அப்படின்னா அந்த மரம் என்னச்சுங்க, பயனற்றது தான், அது ஒன்றுக்கும் உதவாது. ஸோ அந்த வித்து வந்து தரமானதாக இருக்கும்போது தான் அது எல்லா பலன்களையும் நம்மளுக்கு தரும், குறுகிய காலத்திலே தந்துடும். ஓகே, அதுபோல தான் ஒழுக்கம், நல்ல ஒழுக்கங்களை உடைய மனிதன் வாழ்வில் நற்பண்புகள் எல்லாம் பெற்று தன்னுடைய வாழ்க்கையும் தரப்படுத்திக் கொள்வான், தன்னை சார்ந்தவர்களையும் தரப்படுத்திக் கொள்ளக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு மாண்புமிக்க மனிதனாக அவனால் உருவாக முடியும். அதுதான் இங்கே சொல்லப்படுது. ஸோ ஒழுக்கம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் மிக மிக உயர்ந்த ஒரு விஷயம். கல்வி எந்த அளவுக்கு மிக மிக முக்கியமோ, உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே மாதிரி தான் ஒழுக்கம் அப்படிங்கிறதும் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, சரிங்க. இப்போ நான் சொல்கிறேன், அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, இதே மாதிரி ஆர்டரை எழுதிக்கோங்க. வித்து என்றால் விதை. எப்படி ஒரு தரமான விதை பலன் தரக்கூடிய வகையில் செடியாகவோ மரமாகவோ செழித்து வளர்கிறதோ அதுபோல நல்ல ஒழுக்கங்களை கடைபிடித்து வாழ்பவன் எப்பொழுதும் உயர் புகழுடன் கூடிய உயர்வான வாழ்க்கையே வாழ்வான். உயர் புகழ் அப்படின்னாவே அதில் எல்லாமே அடக்கியிருந்துச்சு, அடக்கமாயிரும். அதாவது மற்றவர்கள் மதிக்கக்கூடிய வகையில் உயர் புகழ் அப்படின்னா நம்ம போய் புகழை தேட வேண்டியதில், மற்றவங்க நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்து நம்மளுக்கு தானே வரக்கூடிய அந்த புகழ் தான். ஓகே, நான் புகழ் வாய்ந்தவன் அப்படின்னு போய் தமட்டம் அடிக்கணும் அப்படி அந்த விஷயம் இல்லை, மற்றவர்கள் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய, நம்ம செய்யக்கூடிய, நம்ம சாதிச்ச சாதனைகளின் அடிப்படையில் நம்மளுக்கு கிடைச்ச அந்த அங்கீகாரங்கள். ஓகே, அதுதான் சொல்லப்படுது இங்கே உயர் புகழ் அப்படின்னா. அது ஒரே வார்த்தையில் அது அடக்கமாயிரும். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம வாழணும், அந்த ஒரு லட்சியத்தை அமைச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், வித்து என்றால் விதை. எப்படி ஒரு தரமான விதை பலன் தரக்கூடிய வகையில் செடியாகவோ மரமாகவோ செழித்து வளர்கிறதோ அதுபோல நல்ல ஒழுக்கங்களை கடைபிடித்து வாழ்பவன்
எப்பொழுதும் உயர்வுகளுடன் கூடிய உயர்வான வாழ்க்கையே வாழ்வான். சரிங்களா? அடுத்த லெசன், கண்மணியே கண்ணுரங்கு அப்படின்னு ஒரு நாட்டுப்புற பாடல் வகையை சார்ந்த தாளாட்டு பாடல். ஸோ இதெல்லாம் ஏட்டில் எழுதப்படாத இசை பாடல்கள், அதாவது முறைப்படி கவிதைகள் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து ஏட்டில் எழுதப்பட்டிருக்கும் முறைப்படி வார்த்தை நயங்கள் எல்லாமே இலக்கிய நயம், அதாவது காலம் காலமாக தொல்காப்பியத்தில் சொன்ன மாதிரி அந்த இலக்கிய நயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, காலம் காலமாக அதை கடைபிடிச்சு வருவாங்க. ஆனால் இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்கள், கதைப்பாடல்கள், இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாத்திலையும் அவங்களுக்கு வாயில் என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லிடுவாங்க, அந்த மாதிரி பாடிடுவாங்க. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாமே என்னங்க, நாட்டுப்புற பாடல் வகையை சார்ந்தது தான் இந்த தாளாட்டு பாடலும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இரட்டியில் எழுதப்படாத இசை பாடல்கள் இருக்குது தமிழில். தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்விலும் பாடல்கள் வந்து முக்கிய இடத்தை பெறுது. இந்த நாட்டுப்புற பாடல்கள் தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு விஷயம். பாடல் பார்க்கலாம் பாருங்க. ஆறாரோ ஆறிறாரோ, ஆறாரோ ஆறிறாரோ, நந்தவனம் கண் திறந்து நற்றமேல் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்போற்ற வந்தாயோ. பண்ணோடு பாட்டிசைத்து, பண்ணோடு அப்படின்னா பண் அப்படின்னா என்னதுங்க, இசையோடு, இசையோடு பாட்டிசைத்து பார் போற்ற, பார்னா உலகம் போற்ற வந்தாயோ. தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்த சேரநாட்டு முத்தேனே. வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியே. குளிக்க குளம் வெட்டி குளம்பால அணைகட்டி பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழே, முத்தமிழோ. கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நந்தவனம், நந்தவனமே கண் திறந்து, நந்தவனம் அப்படின்னா எனக்கு பூந்தோட்டம் இருக்கு இல்லையா, அந்த பூந்தோட்டமே கண் திறந்து நற்றமிழ், நற்றமிழ் இயல் இசை, அதாவது நான்கு தமிழ்களும் இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ் அப்படிங்கிற அந்த தமிழ் எல்லாமே பூ எடுத்து பண்ணோடு பாட்டு இசைத்து இசையோடு வந்து பாட்டை இசைத்து பார் போற்ற வந்தாயோ அப்படிங்கிறாங்க. உலகம் போற்ற வந்தாயோ. தந்தத்திலே தொட்டில் கட்டி, தந்தம் அப்படின்னா யானை தந்தம் இருக்குல்ல, அந்த தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதைத்து சேர நாட்டு முத்தேனோ. வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து என்னதுங்க, விருந்தோம்பல் பண்பை பற்றி சொல்லுது. குளிக்க குளம் வெட்டி குளம்பால அணைகட்டி அப்படின்னா என்னதுங்க, பாண்டிய நாட்டில் குளம்பால அப்படின்னா அந்த அடுத்தடுத்த தலைமுறைகளே வந்து குளம் அந்த இதெல்லாம் மக்கள் வந்து தலைத்து வாழ்வதற்கு அணை கட்டி, அணை கட்டுறதுன்னா என்னதுங்க, அதாவது விவசாயம் செழித்து வளரணும் அப்படின்னா அங்கே அணை கட்டினா தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலங்கள் எல்லாமே உரிய காலத்தில் அதுக்கு வந்து, அதாவது மழை இல்லாத காலங்களில் நீர் தேவைப்படும் இல்லையா, அதுக்காக குளம்பால அணை கட்டி பசிப்பினியை போக்கி அந்த குளத்தை வாழ வைப்பதற்காக அணையை கட்டி பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழோ அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இதை பார்க்கலாம். பொருள் பாருங்கள், நந்தவனம் பூஞ்சோலை பார் உலகம் பண்ண இசை இழைத்துனா செய்து, இழைத்து செய்து. முத்தேன் கொம்புத்தேன் பொந்துத்தேன் கொசுத்தேன். பாருங்க முத்தேன் என்னென்ன சொல்றாங்க பாருங்க, கொம்புத்தேன் பொந்துத்தேன் கொசுத்தேன் முக்கணி மாப்பழவாளை முத்தமிழ் இயல் இசை நாடகம். சரி, இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, தாளாட்டு வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. தாள் என்பதற்கு நாக்கு, அதுதான் தாளாட்டு. தாள் நாக்கு என்பது பொருள். நாவை அசைத்து பாடுவதால் தாளாட்டு அப்படின்னு சொல்றோம். குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடக்கூடிய இந்த பாடல் தான் தாளாட்டு பாடல் அப்படின்னு சொல்லப்படுது. பாட்டு இசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து, கண்ணுரங்கு கண் கூட்டல் உறங்கு, வாழை கூட்டல் இலை வாழை இலை, கை கூட்டல் அமர்த்தி கை அமர்த்தி, உதித்த மறைந்த, இந்த இடத்துல உதித்த அப்படின்னா இந்த என்ன சொல்றாங்க, எதிர் சொல் கேட்குறாங்க. ஓகே, எதிர் சொல் கேட்கும்போது சூரியன் உதிக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க, சூரியன் மறையிறது அப்படின்னு அந்த மைண்ட் ஞாபகத்துக்கு வரணும் உடனே.
மறைந்த. ஓகே, பாடலில் குறிப்பிடப்படும் மூன்று நாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்றாங்க, என்னென்ன நாடுகள் சொல்றாங்க நீங்களே அப்படி எழுதிடலாம். ஒண்ணுமே இல்லை, நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சொல்லுவோம், சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, இந்த மூன்று நாடுகள் மட்டும் எழுதிருங்க. சேர நாடு நாட்டுன்னு இருக்கே, இங்கே இதெல்லாம் எடுத்துட்டு சேர நாடு இந்த இட்டு மட்டும் எடுத்துட்டு அப்படி அப்படியே போட்டு விட்ருங்க. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, பாண்டிய நாடு, பாண்டி நாடுன்னு கொடுத்துருக்காங்க, பாண்டிய நாடு. சரிங்களா, இந்த இடத்துல யாவரும் இந்த இடத்துல இட்டு எடுத்துட்டு போட வேண்டிதான். சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையாக நாட்டுப்புற பாடல் கூறுவது என்ன? நம்மளுடைய வீட்டிற்கு, அதாவது விருந்தோம்பல், இல்லம் வந்தாரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிப்போம். எப்படி நம்ம வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறை என்னன்னு சொல்றாங்க? நாட்டுப்புற பாடல் என்ன சொல்லுது? வீட்டிற்கு வந்தவரை இன்முகத்தோடு உபசரித்து உணவளிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் கூறுகிறது அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, வீட்டிற்கு வந்தவரை இன்முகத்தோடு, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இன்முகத்தோடு உபசரித்து விருந்தளிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் கூறுகிறது அப்படி எழுதிருங்க. தாய் தன் குழந்தையை எவ்வாறெல்லாம் பாராட்டுகிறார்? இது நான் தேர்ட் க்வெஸ்சன் போட்டிருக்கேன். மூணாவது க்வெஸ்சன், இது ஃபுல்லாகவே எழுதணும். நம்ம எப்படிலாம் பாராட்டுறாங்க? தமிழ்ச்சோலையில் பூ எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்தாயோ, தங்கப்பூ பதித்த தந்தத்தால் ஆன தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சோழ நாட் சேர நாட்டின் முத்தேனோ. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக எழுதிடுங்க. புகழ வந்தாயோ அதோடு நிறுத்திக்கிட்டு இந்த ஒவ்வொரு நாடும் சொல்லும்போது அதோடு அப்படியே ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியதான். முத்தேனோ, இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கணியோ, இது அடுத்த பாயிண்ட்டு. இதுக்கு அடுத்த பாயிண்ட்டு, குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டிய நாட்டின் முத்தமிழோ, கண்ணே கண்மணியே கண்மூடி உறங்குவாயாக அப்படின்னு சொல்லிட்டு தாய் தன் குழந்தையை பாராட்டுகிறாள். அதாவது தூங்க வைப்பதற்காக தாலாட்டு பாடுகிறாள். இதெல்லாமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த பூ எடுத்து உலகம் புகழ வந்தாயா இந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். தங்கப்பூ பதித்த தந்தத்தாலான தொட்டிலில் இதெல்லாம். ஸோ பார்த்தீங்க, ஒரு ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், ஈஸியாயிரும், மெமரி ஆயிரும். சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க, வாய்மொழி இலக்கிய வகைகளின் பெயர்களை தொகுத்து எழுதுக அப்படின்னு சொல்றாங்க. வாய்மொழி இலக்கிய வகைகள், நம்ம என்ன சொன்னோம், நாட்டுப்புற பாடல், இந்த தாலாட்டு பாடல், இது எல்லாமே வாய்மொழி இலக்கியங்கள் தான். ஸோ வாய்மொழி இலக்கியங்கள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தாலாட்டு பாடல், கதை பாடல், ஏற்றப்பாடல், அதாவது ஏற்றம் இறைக்கும் போது நீர் கிணத்துலேருந்து இறைப்பாங்க இல்லையா, அந்த சமயத்தில் பாடல்கள் பாடிக்கிட்டு தன்னுடைய அந்த இதை போக்குறதுக்காக, அந்த வேலையை செய்யக்கூடிய அந்த கலைவை போக்குறதுக்காக பாடல்கள் பாடிக்கிட்டு இது பண்ணுவாங்க. ஏற்றப்பாடல், கும்மிப்பாடல், ஒப்பாரி பாட்டு, நாட்டுப்புற பாட்டு அப்படின்னு சொல்லி அதை அதுக்குள்ளே எழுதிக்கோங்க. பொழுதுபோக்கு பாடல், ஸோ கரெக்டாக ஒரு அஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட போதும். தாலாட்டு பாடல், கதை பாடல், ஏற்றப்பாட்டு, கும்மிப்பாட்டு, ஒப்பாரி பாட்டு, பொழுதுபோக்கு பாடல்கள். இன்னும் கூட இருக்கு, திருமணம் போன்ற சடங்குகளில் பாடக்கூடிய பாடல்கள், இது எல்லாமே நாட்டுப்புற பாடல்கள் தான். விளையாட்டு பாடல் எல்லாமே எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் நான் சொன்னது மட்டும் எழுதிக்கோங்க. தாலாட்டு பாட்டு, கதை பாடல், ஏற்றப்பாட்டு, கும்மிப்பாடல், ஒப்பாரி பாட்டு, பொழுதுபோக்கு பாடல். குழந்தைகளை கொஞ்சுவதற்கு பயன்படுத்தப்படும் சொற்களை தொகுக்க. இங்கேயே நம்ம இதுலேருந்தே எழுதிக்கலாம், நம்ம ஓனாக எழுதணும்னு அவசியம் இல்லை, இங்கேயே நம்ம பார்த்து அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, செல்லம், தங்கப்பூ, இதை நான் மார்க் பண்ணியிருக்கேன், அதை அப்படியே எழுதிக்கோங்க. தங்கப்பூ, செல்லம், முத்தேனே, முக்கணியே, முத்தமிழோ, முத்தமிழ் அப்படின்னு எழுதிக்கங்க. இதெல்லாம் வந்து முக்கணின்னு மட்டும் போட்டுக்கோங்க, முத்தேன் இன் போட்டுக்குங்க, முத்தேன், முக்கணி, முத்தமிழ், கண்ணே, கண்மணியே, அப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதோ எல்லாம் போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்து தமிழர் திருவிழா. தமிழர் திருவிழானா என்னதுங்க? பொங்கல். க்வெஸ்சன் பார்க்கலாம், கதிர் முற்றியதும் என்ன செய்வாங்க? அறுவடை செய்வாங்க. விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் என்ன கட்டுவாங்க? தோரணம் கட்டுவார்கள்.
பொங்கல் குட்டல் அன்று பொங்கல் அன்று, போகி பண்டிகை போகி குட்டல் பண்டிகை, பழையன கழிதலும் புதியன புகுதலும், பச்சை பசையில் என்ற வயலை காண என்ன தருங்க நம்மளுக்கு இன்பம் தரும், பட்டு போன மரத்தை காணும் போது நம்மளுக்கு என்ன வருங்க துன்பம் தரும். சொற்றொடரில் அமைத்து எழுதுக. பொங்கல் செல்வம் பண்பாடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பொங்கல் என்ன எழுதலாம், பொங்கல் தமிழரின் பாரம்பரிய விழா அப்படின்னு எழுதலாம். செல்வம், செல்வம் ஒரு மனிதனை, அதாவது நம்ம இதுல இதுல இந்த லெசன் படி நம்ம பார்த்தோம்னா மாடி என்ற சொல்லுக்கு செல்வம் என்பது பொருள் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்திருக்காங்க. செல்வம் வந்து ஒரு செல்வமில், அதாவது ஒரு மனிதன் வாழ்வில் துன்பம் இல்லாத வாழ்வதற்கு செல்வம் ஒரு முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னு கூட எழுதலாம். பண்பாடு, தமிழர் பண்பாடு உலகின் தலை சிறந்த பண்பாடாக போற்றப்படுகிறது அப்படின்னு எழுதுங்க. போகி பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், போகி பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்மளுக்கு ஈஸி ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் போகி பண்டிகை ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி. வீட்டில் உள்ள பயனற்ற பொருள்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகி திருநாள். இதுக்காக தான் நம்ம போகி பண்டிகை கொண்டாடுறோம். என்னதுங்க இது எழுதுறீங்களோ இல்லையோ, இதை கண்டிப்பா எழுதணும். வீட்டில் உள்ள பயனற்ற பொருள்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள், தூய்மை செய்வதற்காக அப்படின்னு போட்டுக்கோங்க, தூய்மை செய்வதற்காக போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். உழவர்கள் ஏன் மாடுகளுக்கு நன்றி செலுத்துகின்றனர், மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகின்றன, உழவுக்கும் உழவருக்கும் முற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன, ஆதலால் மாடுகளுக்கு உழவர்கள் நன்றி செலுத்துகின்றனர் அப்படின்னு க்வெஸ்சன்ல இருக்கிறத அப்படி எழுதிருங்க. சரிங்களா, என்ன சொல்றாங்க, மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகிறது. செல்வம் அப்படின்னு அங்க இருந்துச்சு இல்லைங்களா, அதுக்கு வந்து இப்படி போட்டுக்கோங்க, செல்வம், மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகின்றன அப்படின்னு எழுதிக்கோங்களேன். இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் நான் மார்க் பண்ணி ஹைலைட் பண்ணியிருக்கிறத மட்டும் இங்க எழுதிக்கோங்க. மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகின்றன, உழவுக்கும் உழவருக்கும் முற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன, அதனால் க்வெஸ்சன்ல இருக்கிறத அப்படியே போட்டுக்கணும், உழவர்கள் மாடுகளுக்கு நன்றி செலுத்துகின்றனர் அப்படின்னு எழுதிக்க வேண்டியதான். காணும் பொங்கலை மக்கள் எவ்வாறு கொண்டாடுகின்றனர், காணும் பொங்கல் இருக்கு இல்லையா, காணும் பொங்கல், இதை வந்து மக்கள் எப்படிலாம் கொண்டாடுறாங்க அப்படின்னு பாருங்க. அதாவது பொங்கல் முடிஞ்சு அடுத்து லீவ் வரும் இல்லையா, ஒரு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா, அதில் எப்படிலாம் கொண்டாடுறாங்க பாருங்க. உற்றார் உறவினர் மற்றும் நண்பர் வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர், குடும்பத்தினருடன் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்வுடன் பொழுதை கழிப்பர், மேலும் பட்டிமன்றங்கள் கலை நிகழ்ச்சிகள் முதலியவற்றை நடத்துவர், விளையாட்டு போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றவருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுவர். ஸோ காணும் பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் மக்கள் வந்து பங்கு கொள்வாங்க. உற்றார் உறவினர் நண்பர்கள் வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர், குடும்பத்தினருடன் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்வுடன் பொழுதை கழிப்பர், மேலும் பட்டிமன்றங்கள் கலை நிகழ்ச்சிகள் முதலியவற்றை நடத்துவர், விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றவருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டுவர். ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா, அவ்வளோதான். இதில் வந்து சிறுவினா தான் இது கொடுத்துருக்காங்க, அதாவது சிந்தனை வினா இருக்கு. பொங்கல் விழாவின் போது உங்கள் ஊரில் என்னென்ன சிறப்பு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. பொங்கல் விழா நடக்கும் இல்லையா, ஸோ பொங்கல் விழா நடக்கிற அன்னைக்கு நிறைய ஊர்களில் பார்த்தோம்னா நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் ஊரில் எந்த மாதிரியான கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை அப்படி நம்ம ஓனாக எழுத வேண்டியது, நம்மளுக்கு தோணுது, நம்ம பார்த்தது எல்லாமே, நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள், இதை நம்ம வச்சு நம்ம எழுதணும். ஸோ என்னென்ன கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டு போட்டி சிறுவர் முதல் பெரியவர் வரை அப்படின்னு போட்டுக்கணும், பாட்டு போட்டி, நடன நிகழ்ச்சிகள், பட்டிமன்றங்கள், பட்டிமன்றம் அப்படின்னு மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ கரெக்டாக சொல்கிறேன் பாருங்க, விளையாட்டு போட்டி சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை, பாட்டு போட்டி, நடன நிகழ்ச்சிகள், பட்டிமன்றம், ஜல்லிக்கட்டு, இது மட்டும் எழுதிக்கோங்க போதும். காணும் பொங்கல் எவ்வாறு மக்களிடையே ஒற்றுமையை வளர்க்கின்றன, பொங்கல் அப்படின்னு பார்த்தோம்னாவே அது
சமயங்களுக்கு மதங்களுக்கும் சமயங்களுக்கு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் தான் பொங்கல் அப்படிங்கிறது. இங்க நம்ம எந்த மதத்தையோ எந்த சமயத்தையோ கடைபிடிக்கிறது எதுவுமே கிடையாது. இங்க நம்ம இது வந்து இயற்கைக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில, நம்மளுடைய உழவுக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில தான் நம்ம இதை கொண்டாடுறோம். அதனால நம்மளுக்கு வந்து இங்க எந்த பாகுபாடுமே கிடையாது பொங்கலை பொறுத்த வரைக்கும். கரெக்டா எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இயற்கை உழைப்பு நன்றி உணர்வு பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவாக பொங்கல் விழா, பொங்கல் விழா. இதனால இது மதங்களை கடந்து ஒரு பொதுவான விழாவாக கொண்டாடப்படுவதால் காணும் பொங்கல் மக்களிடம் ஒற்றுமையை வளர்க்கிறது. இப்படி எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எப்படி எழுதுறீங்க, இயற்கை உழைப்பு நன்றி உணர்வு பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவே பொங்கல் விழா ஆகும். இது எழுதி முடிச்சுட்டு நான் சொல்றதை எழுதிக்கோங்க. இது மதங்களை கடந்து ஒரு பொதுவான விழாவாக கொண்டாடப்படுவதால் காணும் பொங்கல் மக்களிடம் ஒற்றுமையை வளர்க்கிறது. அவ்வளவுதாங்க. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு, நிறைய க்வெஸ்சன் இந்த லெசனில் இருக்குது பாருங்கள். வாழ்க்கைக்கு வளம் தரும் மலை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. போகி பண்டிகை எந்த விழாவாக கொண்டாடப்பட்டதுங்க, இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. தை முதல் நாளே திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் தினம். முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு, இரண்டாம் நாள் திருவள்ளுவர் தினம். திருவள்ளுவர் பொது ஆண்டு முன் 31 பிறந்தவர். எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் என்ன பண்ணுவாங்க, 31 கூட்டுறதுனால நம்மளுக்கு வந்து இந்த திருவள்ளுவர் ஆண்டு கிடைக்கும் நம்மளுக்கு. அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள்ல மகர சங்கராந்தி அப்படின்ற பேர்ல கொண்டாடப்படுது. நம்ம இப்படி இங்க எப்படி பொங்கல் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோமோ இந்த மாநிலங்கள் எல்லாம் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. எந்தெந்த இதில் மகர சங்கராந்திங்கிற பெயரில் கொண்டாடுறாங்க, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மகாராட்டிரா. பஞ்சாப் மாநிலத்தில் லோரி அப்படின்னு அழைக்கப்படுது. பஞ்சாப் மாநிலத்தில் மட்டும் லோரி அப்படின்னு சொல்லி பொங்கல் விழாவுக்கு சொல்கிறாங்க. குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் அப்படின்னு சொல்கிறாங்க பொங்கல் விழாவே. என்னன்னு சொல்கிறாங்க, உத்தராயன். எந்த மாநிலங்களில், குஜராத், ராஜஸ்தான் இந்த மாநிலங்களில். சரிங்களா. அடுத்தது மனம் கவரும் மாமல்லபுரம், மாமல்லபுரம் சிற்பங்கள், இதை பற்றின விஷயங்கள் தான். இது ஒரு முக்கியமான ஒரு லெசன் தான். இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூ.